ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்டாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் சமைக்க போறது இஞ்சி குழம்பு. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி அரைக்கா, இந்த இஞ்சி வந்து நல்லா கழுவி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு 15 பல்லு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், வெல்லம் 1 சின்ன துண்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தேவைக்கேற்ப உப்பு, துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், 2 மிளகாய் வத்தல். செய்முறை பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்பு. இப்ப இது நல்ல பிரவுன் ஆயிடுச்சு. டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த தேங்காய் துருவல் போட்டு இதையும் நல்லா ப்ரௌன் ஆன வரைக்கும் இது மாதிரி நல்ல அந்த கோல்டன் பிரவுன்ல வந்துருக்கு. இந்த தேங்காய் துருவல இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் துருவல், அதை இப்ப போட்டுக்கலாம். இதுல இப்ப இந்த இஞ்சி வறுத்ததையும் இதோட போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா விட்டுக்கோங்க, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இன்னும் காயட்டும். கடுகு வந்து வெந்தயம் வெங்காயம் நல்லா வதக்கிங்க. நல்லா ப்ரௌன் ஆகும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப அந்த வெள்ளை பூண்டு, மிளகாய் வந்து இதோட நம்ம எடுத்து வச்சு மசாலையெல்லாம் மிளகாத்தூள் மஞ்சள் சாம்பார் பொடி மல்லித்தூள்
டைம்ல புளி தண்ணி ஊத்திக்கலாம். எடுத்து வச்சிருக்க அந்த இஞ்சியும் தேங்காவும் இஞ்சி குழம்புக்கு நிறைய தண்ணி ஊத்தாதீங்க. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தினா ஒன்றரை கப் தண்ணி ஊத்திக்கலாம். முதல்ல ஒரு அரை கப் ஊத்துனேன், நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த லிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல கொதி வந்துச்சு குழம்பு. இந்த டைம்ல நம்ம சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வத்த விடலாம். நம்ம அந்த வத்துற டைம்ல எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளம் போட்டுக்கலாம். அது இந்த ஹீட்லயே கரைஞ்சிடும். வெள்ளம் ஏன் போடுறோம்னா நம்ம வந்து இஞ்சி வெந்தயம் அதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், கசப்பு தன்மையை குறைக்கும். இப்ப நல்லா வெந்திருக்கு, கலரும் பருவம் நல்லா வந்துருக்கு. இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நிறைய நீங்க என்ன அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இஞ்சியின் நன்மைகள். இஞ்சி இயற்கையிலேயே நன்மையான அமிலங்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும். இதிலிருந்து வெளிப்படும் காரத்தன்மை மிகுந்த வேதிப்பொருள் எப்படிப்பட்ட கிருமிகளையும் அழிக்கும் நன்மை கொண்டது. சுவாச பிரச்சனை, ஆர்த்ரைட்டிஸ் வீக்கத்திற்கான வலி நிவாரணி, உடலில் ஏற்படும் அலர்ஜி, தலைவலி, உடல் எடையை குறைக்க, கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இஞ்சியை தொடர்ந்து சாப்பிடுவதால் பல நன்மைகள் பெறலாம். இந்த இஞ்சி குழம்ப நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video.